கொஞ்ச நாளாக வந்து டைரக்ஷனே மறந்துட்டு நிறைய படத்தில் எந்த படம் ஃபங்க்ஷன் விழாலும் நீங்கள் இருக்கீங்க, எந்த மேடைனாலும் இருக்கீங்க, நடிகராக மாறிட்டீங்க, இனிமேல் டைரக்ட் பண்ண மாட்டீங்களா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? செப்டம்பர் ஆரம்பிக்கிறோம், இதை யார் சொல்லி கொடுத்து சொன்னது? செப்டம்பர் ஆரம்பிப்போம். அப்புறம் எதுமா? அதாம்மா, ஏற்கனவே அப்படி தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். பேயிங் கெஸ்டாக இருக்காரு அருண் சார். இங்கே சார், படத்தில் சோனியா மேடம் என்ன கேரக்டர், இவங்க ஸ்மிருதி என்னவா வர்றாங்க சார், யார் பேயி? இல்லை பேயின்னு பேயின் இல்லை சார், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற ஒரு ஹாரர் விஷயம். இப்போது சோனியா கலந்து ஒரு சிங்கிள் மதராக வராங்க, அவங்களுக்கு ஒரு ஒரு இஷ்யூ நடக்கும் இங்கே. இதுலேயும் ஒரு இந்த ஹாரர்னாலும் இதுலேயும் நம்ம ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் சார். ஒரு சின்ன விஷயத்தினால ஒருத்தருடைய ஒரு ஒரு சொல்கிறோம் இல்லையா, நம்ம பண்ணாத தப்புனா ஒரு எஃபெக்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ண ஸ்கிரிப்ட் தான் இது. அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட், இவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக அது வராங்க. அது யார் இந்த சவஞ்சி யாருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு சார். செவஞ்சி ரெயின்போ காலனியில் வந்து சார் இங்கே சார். ஆ, ஒரு நிமிஷம் சார், சொல்லிடுறேன். உண்மையிலே ரியலி தேங்க்யூ மேம், அந்த அப்பார்ட்மெண்ட் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டை நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இதில் பார்த்தா தெரியும். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 4-5 மந்த்ஸ் வந்து நான் அப்பார்ட்மெண்ட் தேடினேன், எங்கேயுமே கொடுக்கல. ஏன்டா கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு எனக்கு அப்போ புரியல. நாங்கள் ஷூட்டிங் முடிச்சப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஏன் தர மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ, ஏன்னா பிகாஸ் ஷார்ட் டேர்மு அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஒரு 7th ஃபுல்லாக அப்படியே பிளாஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக பேர்ன் பண்ணியிருக்கோம். அதே அந்த அந்த படத்தில் வர எல்லா சீக்வன்ஸும் அதே அப்பார்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம். வேறு செட்டாவோ எங்கேயுமே நம்ம போட்டு பண்ணலாம், எல்லாமே லைவில் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த என்ன கண்ணா அந்த அப்பார்ட்மெண்ட் நேம் அது அந்த நம்ம ஷூட் பண்ணணும். எஸ்எல் அப்பார்ட்மெண்ட் வேலைச்சேரியில் இருக்கு. ரொம்ப தேங்க், நேற்றோட அவங்க தேங்க்ஸ் கார்ட் தேங்க்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணி தான் வந்தேன். தேங்க்யூ சார். இதில் சோனியா அகர்வால் மேடம் வந்து பேயா காட்டியிருக்கேன்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து செவஞ்சி ரெயின்போ காலனியில் வந்து அவங்களை அழகிய வந்து ஒரு ஆவியாக காட்டியிருப்பாங்க. இதில் ஏன் அவங்களுக்கு பேயா காட்டுறவங்களுக்கு என்ன வந்தது? எதில் ஆவியாக காட்டியிருப்போம் சார்? இது செவஞ்சி ரெயின்போ காலனியில். ஆமாம், அதில் சில செத்துருவாங்க, செத்துட்டு அவனோட மைண்ட் தாட்டில் வந்து அழகிய ஆவியாக தான் காட்டியிருப்பாங்க. இதுலேயும் அழகாக தான் காமிச்சிருக்கோம், அவங்க ஃபேஸ் நம்ம எதுவுமே இது பண்ணல. இது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட இதில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. இல்லை இல்லை சார், அதுக்கும் இதுக்கும் நான் சொல்லலையா, நான் முதலே சொல்லிட்டேன். அப்புறம் நம்ம டைட்டில் லுக் கொடுக்கும்போதே நான் அப்பயே ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு நான் சொல்லிட்டேன். அதுக்கு இது நம்ம எதுவுமே பிளான் பண்ணல, அது சொல்ல எல்லாமே கோ இன்சிடென்ட்டாக நடந்த விஷயம் தான் இது. சார், சித்தார்த் திருப்பின் வந்து மியூசிக் டைரக்டரா இல்லை நடிக்கிறாரா, பேக்கேஜாக உங்கள்கிட்ட பேசுகிறாரா படங்களுக்கு, கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் பேச வைப்பார். பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து அவ்வளோ பிரமாதமாக கொடுத்துருக்காரு அவர். நாங்கள் இது மாதிரி ஒரு டீம் ஷோ மாதிரி பார்த்தோம், சவுண்டு கேட்டு எனக்கு கையில் காமிச்சார், எனக்கு இவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் வந்து பார்த்தீங்களா அப்படின்னாரு. ஆமாங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்தது அப்போது. அதனால் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இதில் வந்து நான் ஒரு ஆக்சுவலாக வந்து இந்த ரோலே வந்து நான் சித்தார்த் மாரி சாரோடைய ஒரு ரோல் தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன், இது பண்ண ஆடிஷன் பண்ணேன். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு இதில் மீட் பண்ணி பேசும்போது இது மாதிரி போயிட்டுருக்குன்னு சொன்னேன். அப்போ ஒரு மைண்டில் வந்தது இவர் பண்ணது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மூவியில் வந்தார். அப்புறம் நமக்கு பேக்ரவுண்டுக்கு சார், இப்போ ஒரு படத்தில் வந்து 2 ஹீரோ வச்சு பண்ணிடலாம் ஈஸியாக. ஆமாம், ஆனால் 2 ஹீரோயின் வச்சு பண்ணுறது ரொம்ப டாஸ்க்கு. ஏதாவது டாஸ்க் வந்து உங்களுக்கு பெருசாக இருந்ததா? இல்லை, நான் வெப்பிலே வந்து 5 பேர் வச்சு பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால அது நான் ரெண்டுமே வந்து அழகான ஹீரோயின் சரிங்களா. யாரும் யாரும் வந்து சீன்ஸாக இருந்தாலும் சரி, ஷெட்யூலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள சீன்ஸை வந்து ஃபஸ்ட் எடுத்துன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஸோ உங்களுக்கு ஏதாவது டாஸ்க் அதுமாதிரி இருந்ததா, கொஞ்சம் கஷ்டம்? இல்லை அப்படி இல்லை, நான் இவங்கள சொன்னால் இல்லை அவங்களே எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட சொன்னால் இல்லை இவங்களை ஃபஸ்ட் எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பிரச்சனை வந்து கடைசியில்யா ஸ்மிருதி வெங்கட் மேடம் இல்லை அவங்க சீனியர், அவங்க பண்ணிட்டுமேனுவாங்க. அவங்கள கேட்டால் இல்லை இல்லை அவங்க ஃபஸ்ட்டு வந்து போகிறாங்க, அவங்க பண்ணிட்டுமேனுவாங்க. ஒன்றும் இல்லை, அவங்ககிட்ட கொடுங்க ஸ்மிருதி வெங்கட். இந்த படத்தில் நீங்கள் ஹீரோயினா சோனியா அகர்வால் ஹீரோயினா? கதை தான் ஹீரோயின். நல்ல கதையா இருக்குல்ல டைரக்டர் சார். டைரக்டர் சார், நீங்க சொல்றீங்க இப்ப வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து சுப்பிரமணிய அண்ணா கூட சொன்னாங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து நகைச்சுவை நடிகர்கள் கம்மி ஆயிட்டாங்க, நம்ம கல்கி மாதிரி ஒரு ஆள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுறாங்க. ஏன் உண்மையாலுமே வந்து நகைச்சுவை நடிகர்கள் வந்து சரியா வந்து உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்களா, இல்லை வந்து பெரிய இடத்துக்கு அவங்க ஹீரோவாக மாறுதுனால வந்து உங்களால் வந்து அவங்களை கனெக்ட் பண்ண முடியலையா? இல்லை அப்படி இல்லை சார், கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்கல்ல, இங்கே யாராக இருந்தாலும் முட்டியும் போது தான் சார் வரணும்.
இப்போ என்ன கூட இப்போ நான் பார்த்தீங்கன்னா யார்ட்டும் ஒர்க் பண்ணல. இப்போ நான் போய் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து சான்ஸ் கேட்க முடியுமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்க? யார்கிட்ட வந்தீங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாங்களே. இங்கே எல்லாருமே அவங்களுங்க அவங்க அடையாளம் தேடணும்னா முட்டி மோதிட்டு தான் வரணும். அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணப்புறம் தான் இவங்க இதுக்கு பொருத்தமாக இருப்பாங்களேன்னு யோசிப்பாங்க. அது வரையும் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி. இப்போ குரங்கு பொம்மை எப்போ நினச்சார் கல்கி? நான் அப்பயே சொன்னேன், இந்த எக்ஸ்பிரஷன்ஸ், இந்த பர்ஃபார்மன்ஸ், இது ஒரு நல்லா வரும்னா ஒரு கேப்பு. அந்த கேப் வந்து என்னென்னா, இப்போ எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், அந்த கேப் தான் வந்து சினிமா கற்றுக் கொடுங்க சார். இங்கே எப்படி சர்வை பண்ணணும் நம்ம நினைப்போம் இல்லையா? இது மட்டும் ஸ்க்ரீனில் வந்துட்டா நாளிலேருந்து பார் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? அது இல்லை சினிமா. சினிமா ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும், அதை நம்ம கரெக்டாக நம்ம சினிமாவுக்கு நம்ம நான் எப்பவுமே சொல்லுவேன், சினிமாவை நம்ம நேர்மையாக நேசிச்சோன்னா சினிமா நம்மளை எப்பயுமே கைவிடாது சார். என்னைக்கு நம்ம தேடி வந்து நமக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கும், நம்ம சினிமாவை நேர்மையாக நேசிக்கணும். அப்போ கல்கி வந்து அந்த வெற்றிடத்தை வந்து நிரப்பிடுவாரா 2 வருஷத்துக்குள்ளே? இல்லை, ஆல்ரெடி நிரப்பிட்டாரு. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் மந்த்து பேசும்போது, தம்பி ஆஃபீஸ் வரீங்களா அண்ணா, தலைவர் கூட வேட்டையனில் இருக்கேன், இருங்க இருங்க தம்பி, நல்ல விஷயம் கேட்டுதானே? ஆமாம். அதனால் இப்போ நீங்கள் கல்கி அவரை பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸு, நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் அவர்கிட்ட. நீங்கள் சாதாரண ஒரு விஷயம் சொல்லும் போதே, ஆக்சுவலாக இதில் ஒரு ஒரு சீக்வன்ஸ் பண்ணலான்னு சொன்னோம், சும்மா சொன்னவர்கிட்ட கண்டிப்பாக பண்ணலான்னு. செகண்ட் ஹாஃபில் வந்து பயங்கரமாக அது ரெஸ்பான்ஸ் இருக்கும். சும்மா ஒரு வீட்டில் போய் அவர் மாட்டிப்பார், இந்த சந்திரமுகியில் வடிவேல் சார் வருவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீட்டில் போய் மாட்டிட்டு யாருமே இல்லை, அந்த தம்பி தனியாக இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் போய் திங்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்ருவார், நான் போய் பார்த்துக்கிறமான்றப்போ அந்த வீட்டில் இப்போ ரெண்டு பேர் வேறு இருப்போம், அந்த வீட்டில் மாட்டி என்ன பண்ண, சும்மா ஒரு சீக்வன்ஸ் சொன்னேன், நல்லா என்ன பண்ணலாம், இல்லை இது நம்ம ஹியூமர் வைக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை, இது இந்த ஸ்டைலில் பண்ணணும் பிளான். நெக்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்டெலாம் ஓகே ஆகிடுச்சு. இன்னும் ஒரு ஆகஸ்ட்டில் செப்டம்பரில் பிளாக் ஹியூமர், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஹியூமர், இந்த கோலமோல் கோகிலா அந்த டாக்டர்லாம் அந்த ஸ்டைலில் பண்ணுறோம். கல்கியை வந்து அதில் பெருசாக பார்ப்பீங்க, அவருக்குன்னே ஒரு தனி ஒரு பெரிய ட்ராக் அதில் இருக்குது. சுமதி மேடம், நீங்கள் இந்த 7G Rainbow காலனி படம் பார்த்தீங்களா? அப்போ என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? இந்த படத்தில் உங்களுக்கும் சோனியா அகர்வாலுக்கும் என்ன தொடர்பு? ஆக்சுவலி அப்போ நான் ஸ்கூலில் இருந்தேன், பட் அதான் மேமோட நான் மூவிஸ் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அவங்களோட நடிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் எனக்கு அந்த ஒரு பிளெஸிங் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முதலேருந்து பண்ண மூவிஸில் தான் நிறைய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். மேம் கிட்ட என்ன கற்றுக்கிட்டேன்னா ரொம்ப காமாக இருப்பாங்க அவங்க, அவ்வளோ சாஃப்ட் அண்ட் காம். பட் அந்தந்த சீனுக்கு வந்துட்டாங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன். அண்ட் அவ்வளோ அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ ஒரு ஒரு டவுன் டு எர்த்தாக இருப்பாங்க. ஸோ நம்ம நம்ம ஃப்யூச்சரில் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஷீ டேக் ஸோ மச் கேர் ஆஃப் எவ்ரி ஒன். அண்ட் எல்லாரையும் கன்சிடர் பண்ணுவாங்க, எல்லாரையும் கம்ஃபர்டபுள் ஆக்குவாங்க. அண்ட் ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம கூட நடிக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு ஐயோ நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாதே அந்தந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஆனால் அவங்களோட நடிக்கும்போது அவங்க ஷீ மேட்ஸ் ஆர் எவ்ரி ஒன் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ அந்த மாதிரியில் ஐ திங்க் ஐம் வெரி பிளஸ் டு ஒர்க் வித் சோனியா மேம். அண்ட் ஐம் ஆல்சோ வெரி பிளஸ் டு ஒர்க் வித் நிறைய இந்த மாதிரி நிறைய பெரிய ஆர்டிஸ்ட். ஆக்சுவலி சுப்பிரமணிய சிவா சாரும் நாங்கள் மாறனில் மீட் பண்ணோம். ஸோ சாரோட அப்போவே எனக்கு அந்த என்டையர் டீமில் எனக்கு ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுள் ஆக்னது சார் தான். ஸோ இங்கே அவரோட சேர்ந்து நடிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார், இப்போ வந்து சுப்பிரமணிய சிவா சார் வந்து இப்போ நடிகர் ஆகிட்டார், ஆனால் டேரக்டர் சில டைமில் வந்து எட்டி பார்க்கும். அந்த உங்கள் படத்தில் ஏதாவது வந்து எட்டி பார்த்தாரா டேரக்டராக? இல்லை, எட்டி இல்லை, கூடவே உட்காந்து பார்த்தாரு, ஃபுல்லாக பார்த்தாரு. அதில் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுவார். அதனால் இன்னொன்று, இன்னொரு விஷயம் சோனியா கர்மா பற்றி சொல்லி ஆகணும். அவங்க நிறைய சீனியர் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு டே அப்படின்னு அவங்க அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஒரு ஒரு சீக்வன்ஸ் நம்ம எப்படி சொல்கிறோம் அவ்வளோ அவங்க உள்வாங்கிட்டு, ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் என்ன ஒரு ப்ளஸ்னால் டேரக்டர்ஸ் கிட்டேருந்து ஒரு கரெக்டான ஒரு வே இருந்தால் அவங்க எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க, ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்துருவாங்க. நான் சொல்லிட்டேன் முதல்ல, அண்ணன் சுப்பிரமணிய சிவா அண்ணன் அவர் கூட இருந்தார், எல்லாம் பார்த்தாரு, இப்படி பண்ணலான்னு கேட்பார், பண்ணலன்னு அதான் நிறைய எனக்கு கைடாகவும் இருந்தார். சுப்பிரமணிய சார், அந்த போஸ்டரில் உங்கள் படமுமே இல்லையே, கண்ணாடி இல்லைன்றதால வந்து உங்களுக்கு அடையாளம் தெரியாம போச்சா? என்ன கேட்டு நடிச்சிருக்கீங்க, என்ன வாருங்க என்ன சஸ்பென்ஸ்? டே, டைரக்டர் கிட்ட கேட்குறக்கு இல்லை, என்கிட்ட கேட்குறீங்க. அண்ணா இப்படி சொன்னமா, டிஎஸ்ஆர் சொன்னா திரும்ப 200-300 கவுண்ட் பண்ணி அண்ணன் சொல்லுவார். டே, இவனை சினிமாக்காரனுங்க மேடையில் ஏறிட்டா 600-600 பானுவேன், இறங்கி வந்துட்டா 100-200 அலைய விடுவானுங்கடா அப்படின்ற மாதிரி. என்னன்னு கேட்டால், ஒரு ஒரு விஷயம் இப்போ யாரோ காமெடி நடிகர்கள் பற்றி கேட்டாங்க, என்னன்னு கேட்டால், அதாவது ஒரு 7 நடிகர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், பெரிய நடிகர்கள். ஆனால் கதை சொல்கிறவன் கிட்டத்தட்ட 2000-3000 பேர் கதையை வச்சுக்கிட்டு இருக்கான் ரெடியா. அப்போ என்னன்னா, ஃபேமஸாக உள்ளவங்க அடுத்த யாரை வச்சு எடுக்கலான்னும் போது அது ஒரு காமெடி ஆர்டிஸ்டை வந்து ஹீரோ ஆக்கணும்னு நினைப்பாங்க, வில்லன்களை வந்து ஹீரோவாக ஆக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவன் ஒரு புடிசட்டு போகும்போது ஒரு ஃபெமிலியர் ஒரு ஃபேஸ் வேணுன்றதுக்காக தான்.
அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நாகேஷ் காலத்துல இருந்து, தேங்காய் சீனிவாசன் காலத்துல இருந்து, சுரில் ராஜன் காலத்துல இருந்து எல்லாமே ஹீரோ நடிச்சிருக்காங்க காமெடி ஆர்டிஸ்ட்லாம். ஏன் நல்ல கதை இருந்தால் நம்ம டிஎஸ்ஆர் கூட நீங்க ஒரு கதை நாயகனா ஆக்கிடலாம், அதுல எந்த இதுவும் கிடையாது. ஆனா சினிமான்றது வந்து யாரை வேணாலும் எப்ப வேணாலும் இப்படி ஹார்வன் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த ஒரு இடத்துல வைக்கிறதும் இருக்கு, பல பேரை வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு உண்டாகிறதும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சலாம் செந்தாமரை திருடாதடியில் வந்து தனுஷ் அம்மாவை செந்தாமரை ஒய்ஃபு தான் நடிச்சிருப்பாங்க. செந்தாமரை 55 வயசுக்கு மேலே தான் ஒரு பெரிய வில்லனே. அதுக்கு முன்னெல்லாம் அவ்வளோ நாடகம் நடிச்சிருக்காரு. தங்கப்பதக்கம்னு ஒரு படம் சூப்பர் ஹிட் படம், ஐயா நடிகர் தலைவர் நடிச்சிருக்கல, அதில் வந்து 100வது நாள் அந்த நாடகத்தில் ஹீரோ வந்து செந்தாமரை தங்கப்பதக்கத்துக்கு. அதில் 100வது நாள் அந்த நாடக விழாவுக்கு போனவர் தான் நடிகர் திலகம். அவர் அந்த நாடகம் பார்த்துட்டு இதை ஏன் நம்ம சினிமாவை எடுக்கக்கூடாதுன்னு அவர் நடிச்சிட்டார் நடிகர் திலகம். ஆனால் 100 நாள் நடித்த அந்த செந்தாமரை என்ன ஃபீல் பண்ணியிருப்பார். ஆனால் டி ராஜேந்திரன்ற ஒரு மனிதன் வந்து செந்தாமரையை மிகப்பெரிய வில்லனாகிறார். அப்போ அது வரைக்கும் இங்கே சினிமாவில் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். காலங்கள் வந்து யாரை வேணாலும் எப்போ வேணாலும் பெரிய ஆள் ஆகும், ஆனால் எப்போன்னு யாருக்கும் தெரியாது. அதுதான் சினிமாவுடைய மேஜிக். இப்போ நீ இங்கே இருக்கிற நிறையா பேரே வந்து நடிக்க வந்திருக்கலாம், பத்திரிகையாளர் பெரும்பாலும் டைரக்டர் ஆகணும்னு வந்திருக்கலாம். இந்த ஜெகன் வந்து மிகச்சிறந்த பாடலாசிரியராக வர்றான், இப்போ நடிகனாக வர்றான் இல்லையா. யாரை எந்த இடத்துல கொண்டு வருவோன்றதே சினிமா வச்சிருக்கிற ரகசியம். எதிர்காலம் வந்து எல்லாருக்குமான ஒரு பொக்கிஷங்களை வச்சுருக்கு, ஆனால் யார் யாருக்கு எப்போ போய் வச்சுருக்குன்னு தெரியாது. ஆனால் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. அந்நியனில் வர ரொம்ப மாதிரியும் இருக்கானா டைரக்டர் சார், நீங்கள் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது சோனியா அவர்கள் உள்ளே இருந்தாங்களா, இல்லை டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தாங்களா? அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை வந்து நடிக்க வச்சுருக்கீங்க, அவர் வந்து இனிமேல் நடிக்க போகலாமா இல்லை மியூசிக் போகலாமா சொல்லிட்டு ஒரு டைரக்டரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லுங்கள் சார். இது நீங்கள் அப்பார்ட்மெண்ட் பூஜைக்கு வந்தீங்க ஞாபகம் இருக்குங்களா? அப்புறம் என்ன ஒரு க்வெஸ்சன் கேட்டிங்க, ஏன் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணாமல் ப்ரொடக்ஷன் நம்பர் 1, 2லாம் போகிறீங்க? அப்போ சொன்னேன் ஒரு நல்ல டைட்டிலாக வெயிட் பண்ணோம் சார், நீங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குங்களா? ஒரு நல்ல டைட்டிலாக வெயிட் பண்ணோம் சார். ஃபஸ்ட் நம்ம ஸ்கிரிப்டாக கரெக்டாக போயிட்டோம்னா நம்ம டைட்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் படம் பண்ண பண்ண இல்லை அந்த டைட்டில் இதுக்கு ஆப்டா இல்லையா வேறு டைட்டில் சொல்லியிருக்கலாமோ, இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு ஒரு ஃபீல் இருக்கும் சார் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அமைஞ்சது தான் சார் இந்த 7G. அதான் நெக்ஸ்ட் சித்தார்த்த பின் இது நீங்கள் தான் இந்த சொல்கிற மாதிரி இந்த 2 கண்ணில் எந்த கண்ணு நல்ல கண்ணுன்னு கேட்டேன். அந்த ஆஸ் அ டைரக்டராக பார்க்கும்போது அவர் ஆக்ட் பண்ணலாம், டெக்னீஷியனாக பார்க்கும்போது மியூசிக் பண்ணலாம். இசையமைப்பாளர்களில் ஒரு நடிகன், நடிகனில் ஒரு இசையமைப்பாளர். அழகான கேள்விகள், அற்புதமான பதில்கள், நன்றி. பேச சொல்ல சொல்ல சொல்லுங்க. இல்லை மெயின் பேஷன் அண்ட் லவ் மியூசிக், பிரேக் டைம்ல ஆக்டிங் பண்ணி வந்துடலாம். ஆமாம் சார், தேங்க்யூ. 30 வருஷமாக வெறும் கோடிகளில் உள்ள மனிதர்களோட பழகிட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அந்த மைண்டை மாற்றுறதுக்கு ஒரு நடிகன்கிறது சாதாரண, கொஞ்சம் மேடைகள் வந்து உட்கார்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 10 ஆண்டு காலமாக திடீர்னு ஏறினா ஃப்ளைட்டு, இறங்கினா காரு, 2-வீலரை வாழ்க்கையில் ஓட்டியிருக்கேன். எப்போ ஒவ்வொரு காலத்தில் TVS 50 அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு ஒரு 200 ரூபாய்க்காக போய் நம்ம நடிக்க போகிறோமே அப்படின்னு செல்ஃப் மனசு வந்து கேட்காது சார். 200 50,000 ரூபா செலவு பண்ணிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு போய் அரண்மனை 1, ஆக்சுவலி இதயம் படத்தில் க்ரௌட் ஆர்டிஸ்டாக வந்தேன் 90s. அப்போ வந்துட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன், சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். எங்கள் மாமாலாம் கட்டி வச்சு அடிப்பாங்க, சினிமாவுக்கு போயிட்டான் ஓடி போட்டான் பாரு அப்படிம்பாங்க. சினிமாவுக்கு போகிறதுக்கு ஓடி போட்டான் பாரு அப்படின்னா, நான் ஃபேமிலி ஏர்னிங் மெம்பரு. கதிர் சார் படத்தில் இதயத்தில் ஒரு சின்ன சீனில் வந்திருக்கேன், அந்த சவுத் இந்தியன் திரைப்பட சங்கத்தில் நடிக்கும்போது. அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு அந்த ஒரு தாக்கம். அதுக்கப்புறம் நான் போய் வியாபாரம் பண்ணும்போது ஒரு 30-40 படங்களில் போய் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கெஞ்சுவேன், ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு போய். யாரும் இப்போ அவ்வளோதான் கிடைக்கல, ஒரு தெய்வ வாக்கு, சின்ன பசங்க நாங்கள், அந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த எல்லா படங்களையும் போய் பார்ப்பேன், அப்படி கேட்பேன். எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காது, ஏன்னா எல்லாம் ப்ரீ பிளான்டாக வந்துடுவாங்க ஆர்டிஸ்ட்டு. இங்கேருந்து பொள்ளாச்சி வரணும்னா வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட்டோடு பேக்கப் போட அங்கே வந்துடுவாங்க. அப்படி வரும்போது நம்மளை எப்படி கண்டுக்குவாங்க? அப்புறம் தான் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமான பின்னு போயிட்டு
ஒரு மாபெரும் துறை, சாம்ராஜ்ய துறை டெக்ஸ்டைல்ஸு. நீ தமிழ்நாட்டோட பாதி வருமானமே டெக்ஸ்டைலில் தான் வருது. அவங்க துறையை விட்டுட்டு அடுத்து நம்ம போய் சினிமாவில் குரோர்ஸ் அண்ட் குரோர் சம்பாதிக்கணுங்கிற மாபெரும் எண்ணத்தோடு, அதாவது 200 ரூபா வாங்கும் போதே நினப்பேன், இன்றைக்கி நம்ம 10 கோடி 20 கோடி வாங்குவோம், எப்போ எப்போ எப்போன்னு தோல் லண்டன் இருக்குது, தோல் லண்டன் இருக்குன்னு கிட்டத்தட்ட 70-80 படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. 30-40 படங்கள் ரிலீஸ் ஆகாமல் ப்ராசஸில் இருக்குது. ஒரு நாள் அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கடுப்பு, 100 கோடி 200 கோடி ஆடெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். போய் ஏன்டா நீ 100 கோடி வச்சுருக்க, 200 கோடி, ஒரு 2 கோடி 5 கோடிக்கு படம் பண்ணுங்கடா அப்படின்னு போய் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். காரணம் என்னென்னா, இங்கே உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மேனேஜர்ஸ் என்னென்னா, அவர் சொல்கிறாரு பொய்யோ டுபாக்குரோ எல்லோரும் திருப்பூர் போகலான்னு வந்து பார்த்தா எல்லோரும் பிரமிச்சிட்டாங்க. போராடி 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 ஒரு 50 கம்பெனிகளில் டாப் 10 கம்பெனி, ராமராஜ், வைக்கிங், சென்னை சில்ஸ், போத்தீஸு, இந்த மாதிரி கம்பெனிஸு கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டு, ஐயோ படமே எடுக்க முடியாது போல இருக்கு, தெரியாதமாக வந்துட்டோம், இந்த 200 ரூபா ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களே அதை மறுபடியும் நடிக்க போனால் என்ன அப்படின்னு நடிக்க வந்தது தான் எல்லாம். அது வந்து சேதுபதியில் ட்ரைனிங் ஆகி அயலியில் பெரிய ஆளாகி இப்போ மறுவடிவம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் 2 நாள் படங்கள் என்னால் போக முடியல, ஹெல்த் சேலஞ்சஸ், ட்ராவல்ஸு, சினிமா கம்பெனி பஸ் டிக்கெட் நான் ஏசி பஸ் கொடுக்கும், இல்லாட்டி ட்ரெயின் டிக்கெட் கொடுக்கும், அவ்வளோதான். அப்புறம் ஃப்ளைட்லையே சொந்த காசு போட்டு எல்லா ஊருக்கும் ஃப்ளைட்டில் போய் காசு இருந்துச்சப்பேன், இப்போ தான் காசு இல்லை. ஸோ நடிச்சு அப்போ ஆரன் சார் வந்து ஒரு நல்ல, அவர் என்ன போய் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன், கிட்டத்தட்ட ஒரு 10,000 போட்டோக்கள் கொடுத்துருப்பேன், இந்த முட்டு தேயிறவள்னு நடந்திருப்பேன், படியேறியிருப்பேன், ஏற்கனவே என் உடம்பு பாடி இதில் வேறு முட்டுத்தையே ஏறணுமா அப்படின்னு ஏறி ஃபோட்டோ கொடுக்கும்போது ஆரம்பி சார்ட்டு போய் அப்பா என்னை பார்த்தாலே கேட்பாங்க, ப்ரொடியூசர் போல இருக்கு ப்ரொடியூசர், எனக்கா மனசுக்குள்ளே இருக்கும் இத்தனை கோடிகளை பார்த்துட்டு ஒரு பட்டம் எடுக்க முடியலையேன்னு விருத்தம் இருக்கும், இருந்தாலும் நடிப்புன்னு ஒன்றத்துனால சார் வந்து ஒரு நாள் கொடுத்தாங்க திடீர்னு, சார் என்ன சார் மறுபடியும் செகண்ட்ரு உண்டா 100 படம் ஒரு நாள், இல்லை உங்களை பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நித்யானந்தா ஸ்டைலில் ஒரு ஒரே நாள் அந்த கேமரா இருக்கட்டும், அந்த ஒரு சம கேமரா மேடம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்குன்னா இந்த படத்தில் இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணி எதில் ஏதோ ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதாவது அசிஸ்டண்டாக இருந்தீங்க நீங்கள் பெரிய கேமரா, ஸோ அவ்வளோ லைட்டிங், அவ்வளோ கேமரா, டைம் இல்லை அன்றைக்கி, டேட் இல்லை, ஒரு நாளைக்கு 4 படம் சூழ்நிலை ஆகி போகுது, இப்போ காலையில் போய் இன்றைக்கி 2 ஆடியோ இருந்துச்சு, நேற்று நைட்டு ஷூட்டிங் திருவேந்திரத்துலேருந்து இங்கே வர்றேன், நைட்டு 2 மணிக்கு தூங்குறேன், 7 மணிக்கு ஃபஸ்ட் ஆடியோ இருந்துச்சு, செகண்ட் ஆடியோ இருந்துச்சு, அந்த மாதிரி சினிமா காலகட்டங்களும் அந்த நேரம் வரும்போது டேக் ஆஃப் பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த படத்தில் அந்த சீன் எடுத்தார் பாருங்கள் டைரக்டரு, அவ்வளோ பிரமாதம் சார், மீடியா சார் ஆல்ரெடி டெய்லர் கட் வந்து மக்கள்கிட்ட ஏகப்பட்ட பாராட்டு கொண்டு சேர்த்துட்டீங்க, நீங்கள் எங்கே பார்த்தாலும் 7G ட்ரெய்லர் கட்டு தான், ட்ரெய்லர் கட்டுந்தான்னு சொல்லுவோம், ட்ரெய்லர் வெரி சக்ஸஸ்ஃபுல், நானும் என் போராட்டத்துலலாம் கேட்குறது ஸ்டேட்டஸில் வைக்கிறது, ட்ரெய்லர் நல்லபடியாக சூப்பராக கொண்டு போய் சேர்த்துட்டீங்க, 7G ரெயின்போ காலனி மாதிரி இந்த படத்தையும் எல்லாருமே பாட்டுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க, ஸோ 7G இப்போ ரெயின்போ 2 அப்படின்னாங்க, அது மாதிரி இந்த 7G சென்டிமெண்ட்டு அவ்வளோ அருமையான சென்டிமெண்ட்டு, அதை மறுபடியும் நீங்கள் எழுதி சின்ன சின்ன படங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான், இப்போ காலையில் வந்த ஒரு பில்டர் 10 கோடி 15 கோடி போட்டு எடுக்கிறாரு, ஒரிஜினல் சினிமா பிஸ்னஸ்மேனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு, இந்த இண்டஸ்ட்ரி 10 துறையில் இங்கே ஓடிடி வந்தாச்சு, சேனல் வந்தாச்சு, தியேட்டரிக்கல் வந்தாச்சு, எந்த பக்கம் திரும்பினாலும் மக்களுக்கு சினிமாங்கிறது ரத்தத்தில் கலந்துருச்சு, அதனால் இந்த துறை வந்து மேலும் மேலும் வளரணும், சார் வந்து அடுத்தடுத்த படங்களில் எனக்கு கொஞ்சம் நல்ல 2-3 நாள் கேரக்டர் கொடுக்கணும், அதேமாதிரி லெஜண்ட் நம்ம சுப்பிரமணிய சிவா சார், அவர் திருடாதிருடி படம் பார்த்தேன், அதுக்கப்புறம் அவரோட நடித்த பெருமை, அது மாதிரி ஒரு எத்திக்ஸ் 2-3 படத்தில் ஒர்க் பண்ணிட்டோம், அது மாதிரி எல்லாருமே நிறைய பேர் புதுமுகங்கள், அவர் நம்ம மியூசிக் டைரக்டர், அவர் நான் இன்னொரு வித்யா மேம், அருண் சார் இவங்கெல்லாம் ஒரு டீமு ஃப்ரெண்ட்ஷிப்பாக
தண்ணி வேணுமே கொஞ்சம் இருக்கா? அதே பேசும்போது தண்ணி கம்பல்சரி வேணும். போதும், நிறைய பேசியாச்சு. நீங்கள் எழுதணும், சின்ன சின்ன படங்களை எழுதணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். செவன்ஜியை எப்படி ட்ரெய்லர் கட்டில் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தீங்களோ அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சிங்க. ஆரம்பி என்னமோ நீங்கள் எழுதுறதுதான் சட்டம், அதை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸு வளரணும் தான். எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய வேலை கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபன்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.